வீடியோக்களை எந்த ஒரு ஆட் டிஸ்டர்பும் இல்லாம பார்க்க பீப்பிள் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. ஊருக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா உங்களால ஒரு உதவியும் பண்ண முடியாது இல்ல, குறுக்க வந்து படுத்துக்குவிய. அப்படி என்ன பண்ணிட்டோம்? ஏயா, எத்தனை வருஷ கனவு? கிட்டத்தட்ட 150 வருஷ கனவு. இத போய் பண்ண கூடாதுன்னு சொல்லி படுத்து கிடக்குறீல, கொஞ்ச நாள் மண்டையில அறிவு இருக்கா உங்களுக்காக? 150 வருஷம் எங்களுக்கெல்லாம் கடவுள் அவதரிச்சதுல இருந்து இருக்கு. எது? ராமர் பாலா? அந்த பாலா? ஆமா, அந்த பாலை சரியான சுண்ணாம்பு கல்லுன்றாங்க. சுண்ணாம்பு கல்லாம் அங்க கொட்டந்து யாரு? கடலுக்குள்ள 1000 விஷயம் நடக்குப்பியா. நீங்க எல்லாம் என்ன அகழ்வாராய்ச்சியா போயிட்டு இருக்கிய? போய் பண்ணி பாருங்க, யாரு வேணான்னு சொன்னது. இப்ப அந்த பால், அதான் அந்த கால்வாய் போடுறாங்களா, சேது சமுத்திர திட்டம், ஆமா, அது வந்தா ஊருக்குள்ள எவ்வளவு நல்லது நடக்கும் தெரியுமா? வந்தா நல்லது நடக்குமா? வந்தா எவ்வளவு கெட்டது நடக்கும் தெரியுங்களா? அது கப்பல் உள்ளுக்குள்ள வர்றதுல என்னையா கலவரம்? என்னங்க கப்பல் வருது கப்பல் வருது சொல்றீங்க? ஒரு தேசிய சின்னமாக்க போறோம் நாங்க. இதை எதை? ராமர் பாலத்தை. அதாவது இல்லாத ஒண்ணு எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டாந்து நாங்க இதைத்தான் பண்ணுவோம்லாம் சொல்லக்கூடாது. ராமர் பாலம் வேண்டும் வேண்டும் வேண்டும். ஐயா, நாங்க அதை சொல்லவே இல்லை, எடுக்கவே. இத்தனை நாள் நீங்க தானே வச்சிருந்தீங்க? ஆமா, இத்தனை நாள் வச்சிருந்தீல. இப்ப அதை ராமர் பாலம்னு சொல்லியிருக்கீங்கல்ல, அந்த இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல காட்டுங்கய்யா, இது ராமர் பாலம் தான், அவர் தான் கட்டுனது அப்படின்னு சொல்லுங்க. ஒரு ஆதாரத்தை கொடுங்க, பேசாம போயிருவாங்கல்ல. ஆதாரம் வந்து கொடுக்கலாம் தான் பார்த்தோம். நாசால இருந்து கொடுத்தான் தெரியுங்களா? நாசா, நாசால இருந்து மேப்ல காட்டுறான், நூல் பிடிச்ச மாதிரி போட்டிருக்கு. யாரு பண்ணுவா? ஐயா, அதே நாசா இன்னொரு ரிப்போர்ட்டும் சொல்லியிருக்கு. எங்களால அதை சொல்ல முடியாது. இது அதுவாகவும் இருக்கலாம், இல்ல இதுவாகவும் இருக்கலாம், இல்ல எதுவா வேணாலும் இருக்கலாம். அதுவா இருக்கலாம் சொன்னாங்க இல்லையா? இருக்கலாம் தான் ஐயா. அது வந்து சொல்லியிருந்தாங்கன்னா இது அவரோடதுதான், இதுக்கான ஆதாரங்கள் நிறைய இருக்குன்னு நாசா சொல்லியிருந்தேன். இத சொன்னது வேற யாரும் இல்ல, உங்காளுங்க. எங்களால இத வந்து துல்லியமா சொல்ல முடியல, எங்களுக்கு டவுட் இருக்கு, சந்தேகப்படுறாங்கய்யா. சந்தேகப்பட்டாலும் பட்டுங்க, வேணாம் சொல்லுங்க. நல்லா புரிஞ்சீங்களேன். ராமர் ராவணன் தேடி போகும்போது சீதையை கூட்டு வரதுக்காக போடப்பட்ட பாலம் அது. அந்த பாலம் என்னைக்கும் அழிக்க கூடாது, அழிக்கவும் விட மாட்டோம். அது அழிய வேண்டாங்க. நாங்க இப்ப இதே இதை வந்து நீங்க இன்னொன்று கூட சொல்லலாம். இங்க பாருங்க, இந்த பாம்பன் பாலம் வந்து இவங்க கட்டினது இல்ல, அதுவும் எங்க ராமர் தான் கட்டினாரு. ஒத்துக்கிறோம், அதை வேணாலும் கூட ஒத்துக்கிறோம். ஐயா, ஏன்னா அது தண்ணிக்கு வேலை இருக்கு, தண்ணிக்குள்ள இல்லையா பாலம் கட்டிய? உங்களுக்கு தெரியாதுங்க, எப்படிங்க தெரியும்? நீங்க வந்து ஒரு ஆன்மீகமா பார்க்க மாட்டேன், நீங்க அறிவியலா பார்த்துட்டு எப்படி ஆன்மீகமா பாருங்க. அறிவு இருக்கிறவே அறிவியலா தான் பார்ப்பேன், அறிவு இல்லாதவன் தான் இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருப்பேன். உண்மையா சொல்ல போனா ராமர் பாலம் தான் அது. நீங்க சும்மா நினைக்காதீங்க, இதனால எவ்வளவு பெரிய தீமை எல்லாம் இருக்கு. நீங்க எதுக்கு முதல்ல கேஸ போட்டீங்கன்னு ஞாபகம் இருக்கா? அதாவது இந்த சேது சமுத்திர திட்டம் நியாயமா 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்க வேண்டிய. ஆமா, 10 வருஷத்துக்கு முன்னாடியே. அது ஆரம்பிக்கிறப்ப யார் ஆரம்பிச்சு வச்சான்னு தெரியுமா? அதான் இந்த வழியா வந்து இந்த கால்வாய் போகலாம், பிரச்சனை ஆனாலும் பரவாயில்ல. ஆரம்பிச்சது யார் தெரியுமா? தெரியும், அடல் பிஹாரி வாஜ்பாய் ஐயா. ஆமா, எங்க ஐயா தாங்க சொன்னாரு. அப்ப நீ அப்ப வந்து சொல்லி இருந்திருக்க வேண்டியதுதானே, ஐயா இவர் எங்களுக்கு எதிராக இருக்காரு, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு அந்த இறையாண்மையை மேல புல்டோசர் வச்சு ஏத்துறாரு, பேசியிருக்க வேண்டியதானே. இல்ல, அதுல ஒரு நியாயம் இருந்தது. ஏன்னா அப்ப வந்து கப்பல்லாம் சுத்திட்டு போகுதே, நடுவுல போனா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு. இப்ப மட்டும் நாங்க என்ன தூக்கிட்டு வரோம்னா சொல்றோம், அதுவும் நடுவுல தயா வரப்போகுது. இருந்தாலும் என்ன சொல்றீங்கய்யா, இப்போ வந்து நீங்கள் பாலத்தை வந்து இடிச்சிட்டு கட்ட போறீங்க, கட்டும் போது நிறைய தீமைகள் இருக்கு. அங்கே இருக்க மீன் எல்லாம் என்ன ஆகும் நினைச்சு பாத்தீங்க? ஐயா, நீங்க இடிக்க போற இடிக்க போற இடிக்க போற இடிக்கிறதுலே குறியா இருக்க கூடாது. உங்களுக்கு அது கை வந்த கலன் நல்லாவே தெரியும். இது ஒரு நல்லது. இப்ப இடிக்க போறோன்றீங்கல்ல, இப்ப சென்னையில சாலை விரிவாக்கம் பண்றாங்க, இந்த சேலத்துல 8 வழிச்சாலை பண்றாங்க, விரிவாக்கம் தான். அதுல இருக்கிறவங்க எல்லாரையும் வந்து அழிச்சிட்டு போறாங்க தான். ஆனா அதுக்கப்புறம் போறப்ப சுகமா இருக்கு, போடுறப்ப பிரச்சனையா இருக்கா? யோசிச்சு பார்க்கணும்ல. இங்கேயாவது பரவாயில்ல, யாருமே இல்லை. இந்த பாலத்து பக்கத்தில் எந்த உயிரினமும் கிடையாது, கடல் வாழ் உயிரினம் இருக்கு, மனுஷ பயில யாரும் கிடையாது. ஆனால் அங்கே கதறாங்க, கத்துனாங்க, கெஞ்சினாங்க, காலில் விழுந்தாங்க, யாராவது கண்டுகிட்டியலாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், கடல் வாழ் உயிரை மட்டும்தான் இருக்கு இல்லையா, அந்த உயிர் வாழை நம்பி மனுஷங்க இருக்காங்க, மீனவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஐயா, இருக்கிறவங்களே விரட்டி விட்டாங்கன்ற நான், புரியுதா இல்லைங்களா உங்களுக்கு? நீங்க என்னதான் விரட்டி விட்டாலும் நல்லா புரிஞ்சுங்களேன், 4000 கடல் வாழ் தாவரம் இருக்கு, அதெல்லாம் என்ன பண்ணும்?
அதெல்லாம் என்ன பண்ணும் சொல்லுங்க. இப்ப திடீர்னு ஒரு சுனாமி வருது, இப்ப அங்க என்ன பண்ணுவீங்க? சுனாமி வந்தாலும் அது பத்திரமா தான் இருந்தது. பத்திரம் அந்த சுனாமி ஐயா, சுனாமி வரும்போது பாதுகாத்தது அதுதான். உங்களுக்கு கடலுக்கு உள்ள இருக்க தாவரங்களை பத்தி நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க. கடலுக்கு வெளியில பாவம் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்ல, அவங்கள பத்தி நாங்க யோசிக்கிறோம். ஒரு நாடு டெவலப் ஆகணும்னா வேற வழியில சில விஷயங்கள் பண்ணித்தாங்க ஆகணும். இல்ல பண்ணலாம், நல்லா புரிஞ்சுங்களேன். தாவரம் அழியது ஒரு பக்கம், மீன்கள் அழியது ஒரு பக்கம். நீங்க என்னதான் வந்து மண்ணை தோண்டினாலும் சின்ன கப்பல் தான் போக முடியும், பெரிய அளவு கப்பல் போக முடியாது. அப்படி போகணும்னா நீங்க என்ன பண்ணணும்னா டன் டன் டன்னா நீங்க மண்ணு எடுக்கணும். அந்த மண்ணுக்கு எங்க போடுவீங்க? அதை பத்தி நீங்க ஏன் சார் யோசிக்கிறீங்க? நாங்க தான் யோசிக்கிறாங்க சார். பண்றதுல ஏதாவது தப்பு. இப்ப அனல் மின் நிலையம் இருக்கு, அதே மாதிரி அணு மின் நிலையம் இருக்கு இருக்கு. இதெல்லாம் வந்து ஆபத்தானதுன்னு சொல்றாங்க. ஆமா, வெடிச்சா பிரச்சனை. பிரச்சனை தான், வைக்காம இருந்துட்டோமா? வைக்காம இருக்கணும் சொல்லுங்க. ஒருவேளை வைக்காம இருந்துட்டா கரண்ட் கட் ஆனா உங்களுக்கு பரவாயில்லையா? இல்ல எல்லாத்தையும் யோசிங்கல, இப்படி இவ்வளவு தூரம் யோசிக்கிறீங்கல்ல. கடல் வாழ் உயிரினங்களுக்கு இந்த மீத்தேனு ஈத்தேனு எடுக்கணும்னு எத்தனை விவசாய நிலத்தை நோண்டி வச்சிங்க, எத்தனை பேர் கதர்னா, எவ்வளவு பேர் காதுல விழுந்து அப்படியே பிடிச்சு கெஞ்சினால. அப்ப எல்லாம் அந்த அறிவு எங்க சார் போச்சு? அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அந்த அஞ்சு அறிவுக்கு மட்டுமே யோசிக்கிறவங்களோட அஞ்சு அறிவை நினைச்சா எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு சார். நீங்க சொல்றது நியாயம்தான், இருந்தாலும் நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் ஐயா. நீங்க விட்டு கொடுக்க, இப்ப யாரு விட்டு கொடுக்கவே சொல்லு. ஆரம்பத்துல உங்க சூசா இருக்காருல்ல? ஆமா. யாரு? எங்க ஐயா வக்கீல். அந்த சூசா என்ன சொன்னாருன்னா, இதை இடிக்க போறாங்க, இதை இடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிதான் அதை நிப்பாட்டியே வச்சாப்ல. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணாரு, அத புறாதான சின்னமா அறிவிங்க. அந்த புறாவை பறக்க விடுங்க அது மேல. ஆமாங்க, ஆக்கணுங்க, சும்மாலாம் கிடையாது. ராமர் வேற எங்க போய் பாலம் போட்டாரு? இங்கதான் பாலம் போட்டாரு. அது சரி, எதுவுமே என்ன ஆச்சுன்னு தெரியாத ஒரு விஷயத்தை இவ்வளவு தூரம் பிடிச்சி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. கீழடியில உட்காந்து ஒரு பத்து அடிக்கு மேல நோண்ட விட்டீரா? அது எப்படி தமிழ்ல வெளியே வந்து ஆதாரமா வச்சிருந்தாங்க? தமிழ் வெளியே வந்துடும், ஒத்துக்க மாட்டோம். சரி ரைட், அது பிரச்சனை இல்லை. அதை நான் கீழடியை பற்றியே பேசவில்லை. இதுக்கு நம் உண்மையிலேயே ராமரை கடவுளாக பார்க்குறோம், அதனால எந்த தப்பும் கிடையாது. ஆஞ்சநேயரை அதை விட மேலே பார்க்குறோம். பாருங்க ஐயா, ஒரு ஆதாரம் காட்டுங்க ஐயா. எதுக்கு ராமருக்கு ஆஞ்சநேயருக்கு மேலே? பாலத்துக்குமா? பாலத்துக்கு ஏன் அதுக்கு தான் காட்டுங்களை. யார் வேணாம்னா உங்களை யாரும் பிடிச்சி வைக்க போறா? கொண்டாந்து கொட்டுங்க அந்த ஆதாரத்தை. சும்மா அந்த இடத்துல மட்டும் இப்படிங்க பாலம் வரும்? ஐயோ, கடலுக்குள்ள ஆயிரம் இப்பதான் சொல்றேன். கடலுக்கு இப்ப அது இயற்கையா உண்டானது கிடையாது, இயற்கையா உண்டாக்கப்பட்டது. எது? கடலேவா? கடல் கிடையாது, அந்த பாலம். கடலுக்குள்ள இருக்க அந்த பாலம். ஆமா, செயற்கையா உருவாக்கப்பட்டது. இதுல அதுல ஏதாவது யாராச்சும் இதுக்கு முன்னால பண்ணிருந்தா எழுதி எழுதி ஏதாவது வச்சிருப்பாங்களா? அந்த மாதிரி ஏதாவது இருக்காது இல்ல? கடவுள் காலத்து நாங்க எங்க எழுதணும்? கடவுளுக்கு இல்லையா ஐயா, ராமர் முதல்ல மனுஷன், அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. அது உங்களுக்கு வேணா இங்கே மனுஷனை வச்சுக்கோங்க. இங்கே பாருங்க, காப்பிங்க வேற எங்கேயோ டைவர்ட் பண்ணி கொண்டு போய் இங்கே பாருங்க. இப்போ அந்த திட்டம் வந்துச்சுன்னு வைங்களே. சரிங்க, வாங்க. அவ்வளோ தூரம் சுற்றி ஒவ்வொரு டைமும் இலங்கையை சுற்றி வருது கப்பல். ஆமாம். அப்படி இலங்கையை சுற்றி வராமல் நேரடியாக நம்ம ஊருக்கு வந்து லேண்ட் ஆகும். ஓஹோ, அதில் எவ்வளோ எரிபொருள் மிச்சமாகும்? அதில் எவ்வளோ யாருக்கு மிச்சமாகும் ஐயா? வர்றவங்களுக்கு தான். இப்போ எரிபொருள் மிச்சமானால் காஸ்ட்டு கம்மியாகும். கொண்டாது படிப்படியாக தான். இது செயின் ஆஃப் ரியாக்ஷன் சாரு. இல்லை நானும் ஒன்று கேட்குறேன். சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் ஆற்று குறுக்க போகுதுன்னு சொல்லிட்டு படிக்க முடியாத பசங்கள்லாம் வந்து வில்லேஜ் டு வில்லேஜ் போக முடியாமல் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்ணீங்க? அவங்களாம் சுற்றிட்டு போனாங்க இல்லையா? அவங்களுக்கு ஒன்றும் பண்ணுறதுனே அவங்க. இப்போ உங்கள் கப்பல் முதலாளிங்க மட்டும் சுற்றிட்டு வரது கஷ்டமாக இருக்குது, எங்கள் பள்ளி பிள்ளைகளை வந்து சுற்றிட்டு உங்களுக்கு கஷ்டமாக இல்லையா? அப்படி இல்லைங்க, கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது அப்படின்றது அவங்க உணரணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இத்தனை நாள் எதுவும் பண்ணாமல் உட்காந்துருந்தோம். ஆமாம், இல்லைன்னா பண்ணிடுவீங்க நீங்கள். இல்லைன்னா என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நாங்க எவ்வளவு தூரம் சிட்டிக்குள்ள போய் பாருங்க, எவ்வளவு பிரிட்ஜ் கட்டி இருக்கு. சிட்டிக்குள்ள மட்டும் பாக்காதீங்க, தமிழ்நாடு சிட்டியால மட்டும் உருவாக்கப்பட்டது கிடையாது. ஆமா, கிராமத்து மக்களுக்கும் பாக்கணும் இல்லையா? இப்ப யாரு அவங்களை படிக்க வேணாது? அவங்களுக்காக பள்ளி கூட எதுக்காக அவங்களுக்காக கட்டி? பல ஸ்கூல்ல ஆரம்ப பள்ளி மட்டும் தான் அந்தந்த வில்லேஜ்ல இருக்கும். ஆமா, பல வில்லேஜ் தாண்டி போகணும். பெரிய மனுஷன் ஆயிட்டான், கிளிக்க ரெக்க முளைச்சிருச்சு, அதனால ஆத்து பறந்து போகுது. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் சொல்றேன், இவ்வளவு பேசுறீங்க இல்ல, முதலாளிகளும் வேலை செய்யாதீங்க ஐயா. சரிங்க, இவ்வளவு பேசுறீங்க இல்ல, அதே பாலத்தை நாங்க அந்த கால்வாய்க்கு பதிலா ஒரு பாலத்தை நீங்க கட்டுங்களே. இப்ப இந்த ராமர் கட்டியிருக்காருல்ல, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பாலத்தை குறுக்க கட்டி தான் பாருங்க. ராமர் இருந்தா கட்டியிருப்பாரு. அப்ப நீங்க அதை வச்சு கதையை மட்டும்தான் கட்டுவீங்க? நாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்க. சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டுங்க. அதைத்தான் யாரு பண்ணாலும் அவங்க நடந்து போவாங்க. இதுல வேணா உங்க ஐயா படத்தை வேணா முழுசா வரைஞ்சி வச்சுக்கோங்க. அது மேல யாரு வேணா கூட எங்களுக்கு தேவையில்லை. நீங்க கதைக்குள்ள வாங்க, கதைக்குள்ள வருவோம். இப்ப அந்த கால்வாய் ரொம்ப அவசியம் சார்.
இல்லை கேட்டுங்க, இன்னும் ஒரு 5-10 வருஷம் கழித்து அப்போதான் அது வந்து நிறைவேறும். அதுக்கப்புறம் சுற்றி இருக்க சின்ன சின்ன விஷயங்கள்லாம் டெவலப் ஆகும். இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த மீனவர்கள் என்ன ஆவாங்க அது சொல்லுங்கள் முதல்ல. மீனவர்கள் அவங்கள யாரும் கடலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு தடையே போடலையே, தடையே போடலையே. அவங்க தாராளமாக அவங்க மீனை பிடிப்பாங்க. என்ன அந்த இடத்துல மட்டுமாங்க மீன் இருக்குது, ஒரு இடத்துல ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா அந்த மீன் இன்னொரு இடத்துக்கு போயிடும். ஆமாம், அப்படி இருக்கிறப்ப ஏன் இந்த இடத்த மட்டும் வேணான்றீங்க? உங்களுக்கு என்ன 300 மீட்டர் தாங்க அகலம், எதுக்காங்க இவ்வளோ பேசுறீங்க? நீங்கள் வெறும் 300 மீட்டர் பார்க்குறீங்க, வெறும் 300 மீட்டர். அந்த மீன்லாம் எங்கே போகும்? அந்த மீனை பிடிக்க மீனவர்களை எங்கே போவாங்க? பெரிய பெரிய கப்பல் வரும்போது அதுக்கு அனுமதி கிடைக்குமா? ஏன் அனுமதி? எதுக்கு? மீனுக்கு அனுமதியா கப்பலுக்கு அனுமதியா? மீனை பிடிக்க மீனவர்களுக்கு. மீனை பிடி அந்த இடத்துல கண்டிப்பாக முடியாது. இப்போ சென்னை ஹார்பர் இருக்கு, இங்கனக்குள்ள நான் மீன் பிடிக்க போறேன்னு போக முடியுமா? முடியாது. இல்ல ஹார்பர் ஏன் இங்க வச்சிங்கன்னு கேட்க முடியுமா? முடியாது. மீனவர்கள்லாம் பிரச்சனை எதுவும் சொல்ல முடியாது. முடியாது இல்ல, அதே மாதிரி தான் அங்கே எதுவும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? மீன் பிடிக்க தான் போவாங்க, வேற இடத்துல மீன் பிடிப்பாங்க. ஒரு இடத்துல ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா அந்த இடத்த இன்னொரு இடத்துக்கு மாத்தி வைக்கணுமியா? இப்படி கொண்டு வர இதே நீங்க ஏதாவது கொண்டு வந்தீங்கன்னா நாட்டை டெவலப் பண்ண விடுறாங்களா? எதுக்கெடுத்தாலும் வேணாம் வேணான்றாங்க. விவசாயிகள் போராடினாங்களே, ஞாபகம் இருக்கா? இவ்வளவு தூரம் மீனவர்கள் நினைச்சு கஷ்டப்படுறீங்கல்ல, அவங்கள என்ன பண்ணீங்கன்னா தெரியுமா? ஒரு மனுஷன் உங்கால் காரை விட்டு ஏற்றி போறாப்புல, அவன் என்ன ஸ்பீட் பிரேக்கரா என்ன மேலே ஏற்றிட்டு போகிறதுக்கு? அது இந்த நடிப்பெல்லாம் இங்கே வேலைக்கு ஆகாது. உங்கள் அரசியலை இங்கே நயினாரன்னு என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? உள்ளுக்குள்ள ஐயா அந்த பாலத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் கட்டிக்கிட்டீங்கன்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அந்த கால்வாயை அமைச்சுக்கிட்டீங்கன்னா. இதைத்தான் ஆரம்பத்துலேருந்து எல்லாரும் சொல்லி. அதுக்கப்புறம் என்ன சொன்னார் கேட்டிங்களா? என்ன சொன்னார்? ராமர் வந்து நாங்கள் பெருமையாக நினைக்கிறோம், மதிக்கிறோம், அவரை பற்றி தப்பாக பேசாதீங்கன்னு சொன்னார். இந்த உள்ளே வெளியே ஆட்டமெல்லாம் உங்களுக்குள்ளே வச்சுக்கணும். உள்ளுக்குள்ளே ஒன்று பேசுறது, உள்ளுக்குள்ளே பேசுகிறப்ப எடுத்து வெளியில் போட மாட்டாங்களா? அதுவும் தானே ரெக்கார்டாக இருக்கும். அதை விடுங்க சார். இப்போ இந்த சேது சமுத்திர திட்டம் கொண்டு வர போகிறது யார்? கொண்டு வரப்போகுது மத்திய அரசும் மாநில அரசும் தான். சேர்ந்து தானே? சேர்ந்து தான். மேலே யார் இருக்கா? மாநில மத்தியம் யார் இருக்கா? நாங்கள் தான் இருக்கோம். நீங்கள் அப்படி சொல்லுங்க, நீங்கள் தானே இருக்கீங்க. ஆமாம். அப்போ நேரடியாக அவங்கள்ட்ட போய் கேட்க வேண்டியதானே? அரசியல் பண்ண முடியும். அப்ப நீங்க அரசியல் பண்றது அப்ப ஒத்துக்கிட்டீங்க? அரசியல் பண்றதுக்காகத்தான் நீங்க இந்த வேலையை பாத்துக்கிட்டு இருக்கீங்க. மத்தபடி இந்த பாவப்பட்ட பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் பண்ணுவோன்றதுனால நீங்க பாக்குறது இல்ல. போய் போல பாருங்க. இந்த திட்டம் வர்றதுனால மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, நல்லதா கெட்டதா? சொல்லப்போனால் ஒரு வகையில் நல்லதுதான். ஒரு வகையில் இல்லை, ஒரே ஒரு வகையில் மட்டும்தான் உங்களுக்கு கெட்டது. அதை வச்சு எதுவும் அரசியல் பண்ண முடியாது. ஆமாம். அதை தவிர பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு போகிறதுக்கு பதிலாக இது குறுக்காலே வந்துடலாம். வந்துடலாம். வரும்போது பெரிய துறைமுகமும் சின்ன துறைமுகம் நிறைய அதிகரிக்கும். அங்கே இருக்க மீனவர்கள் வந்து கொஞ்சம் அப்டேட் ஆகிட்டு என்ன பண்ணுவாங்க, அங்கே அவங்களோட பிஸ்னஸை டெவலப் பண்ணிப்பாங்க. எப்படி? அது வந்து என்ன பண்ணலாம், அவங்க மீனுக்கு பதிலாக அங்கே ஒர்க் ஷாப் மாதிரி அதை போடலாம். லைக் எப்படின்னா ஐஸ் ஃபேக்ட்ரி முறைகள் இந்த மாதிரிலாம் ஆமாம் ஐஸ் ஃபேக்ட்ரி மாதிரிலாம் போட்டு ஏற்றுமதி இறக்குமதிலாம் பண்ணலாம். அவங்க இதுவரை பண்ணாத பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நிறைய, அதாவது அவங்க பக்கத்துலேயே இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். ஐயா ஒரு சின்ன கிராமம் ஒரு முக்கியமான ட்ரேட் சென்டராக மாறுங்க ஐயா. தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா? நமக்கும் கடலுக்கு இடையில உள்ள தொடர்பு. ஆரம்பத்திலேயே கடல் வாணிகம் பண்ணது நம்ம மட்டும்தான். ஆமாம். நம்மளால் மட்டும்தான் அத்தனை பேர் இன்னைக்கு கடலுக்குள்ளே சுற்றி திரியிறாங்க. அப்போ ஏற்பட்ட நம்ம இந்த ஒரு விஷயத்தை முன்னெடுக்கலாம், அது எவ்வளோ பெரிய அசிங்கம். நீங்கள் சொல்ல நியாயம்தான், ஆனால் நாங்கள் எப்படி அரசியல் பண்ணுறது? ஆனால் மறுபடியும் ஐயா உங்களுக்கு சேது சமுத்திர திட்டம் இல்லைன்னா அடுத்த நந்தா சமுத்திர திட்டம் போங்க, பிதாமகன் சமுத்திர திட்டம் வாழை இன்னும் நிறையா கொண்டு வருவார். நீங்கள் இதை விட்டுருங்க, பாவம் பிள்ளைய பொழைச்சி கடலோரமாக இருக்க பிள்ளைய பொழைச்சி போட்டு அவங்க ஏதாவது கதறாகல. இது வரைக்கும் அவங்க சைட்லேருந்து ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் வந்ததா? மீனவர்கள் தானே பிரச்சனை. இதுவரை மீனவர்கள் பிரச்சனைக்கு எவ்வளவு பிரச்சனைக்கு எத்தனை பேர் போராடி இருக்கீங்க நினச்சி பாருங்க. அவங்க பிரச்சனையே வேறங்கய்யா, நம்ம தான் இவங்க பிரச்சனை இதுன்னு நினச்சிட்டு உட்காந்துருக்கா? இல்லை நீங்கள் கேட்கறதெல்லாம் புரியுது, இருந்தாலும் சரி பரவாயில்லைங்க. உங்களால் அந்த இதை வந்து வெளியில் அள்ளி போட முடியாது, போட்டால் உங்களை வெளியில் தூக்கி போட்டுருவாங்க. அது எங்களுக்கு நல்லா தெரியுது. இல்லை எங்களால் எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியும் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவோம். ஏ யாருக்கு? எங்கள் ஆட்களுக்கு தான். அப்படி சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஒருவேளை, அதாவது நீங்கள் பண்ணுறது வந்து நல்லதாகவே இருக்கட்டும், நீங்கள் சொல்கிறது உண்மையாகவே இருக்கட்டும், நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும்? நேராக அந்த மீனவர்கள்ட்ட போகணும், அந்த ஏரியா மக்கள்கிட்ட போகணும்.
நீங்கள் சென்னையில் உட்காந்துக்கிட்டு சேது சமுதத்திட்ட வரக்கூடாதுன்னு அங்கே இருக்கிறவங்கள தடுத்தீங்க என்ன அர்த்தம்? அவங்கள்ட்ட போய் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேளுங்க. அவங்களுக்கு உள்ள வந்து வெளியில் நின்று, ஐயா எங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது, உண்மைதான், இவங்க இதை வரக்கூடாதுன்னு அவங்க சொல்லட்டும். 150 வருஷம் தெரியாமலாங்க உட்காந்து போராடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் 150 வருஷமா நாங்கள் தடுத்துக்கிட்டு இருக்கோம்ல. அதுதான் சொல்கிறேன். ஆனால் 150 வருஷம் நினச்சி பாருங்கள், ஒரு மனுஷன் இதுக்கு மேலே எப்படி தான் போராட முடியும்? விடமாட்டேன்றாங்க, கடலுக்கு நடுவில் இறங்கி நின்று தள்ளுவேன்றாங்க. நான் பரவாயில்ல, நீங்கள் சொல்ல நியாயமாக இருக்க பட்சத்தில் எல்லோரும் சேர்ந்துருன்னு ஒரு பக்கமாக நிற்போம். அநியாயமாக தானே பேசுகிறியா? வந்துருங்க அந்த பக்கம், இதை விட்டுருக்க சரியா? வைப்போம்மா, சப்போர்ட் பண்ணுவோமா? இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, மத்திய அரசும் மாநில அரசும் ஒன்றா சேர்ந்து திட்டத்தை நிறைவேற்ற முடிவு பண்ணிட்டீங்க. ஆமாம் ஆமாம், பண்ணி மாநிலத்தில் இருக்க மத்திய அரசு மத்தியில் உட்காந்துட்டு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கு. அதைத்தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கையை பசஞ்சிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் எங்களுடைய கட்சிக்கு ஆதரவாக தான் பேசுவோம். இல்லையா, அது மக்களுக்கு நல்லதே நடந்தாலும், மக்களுக்கு நல்லதே நடந்தாலும் எதுக்க தான் செய்வோம். கட்சிக்கு ஆதரவாக நீங்கள் பேசியிருக்கேன்னா இந்நேரத்துக்கு நீங்கள் கையெழுத்தை போட்டு பேசாமல் வந்திருக்கணும். ஐயா ஓப்பன் பண்ணி கொடுங்க, வேலை ஆரம்பிக்க. ஏற்கனவே 10 கோடி ரூபா போட்டாச்சுங்க, அதில் நிதியை ஒதுக்கி 10 வருஷத்துக்கு மேலாகுது. இல்லவுமா அதை போட்டு தொங்கிட்டு கிடப்பிய. நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் நிறுத்த தான் பார்ப்பேங்க. பரவாயில்ல பரவாயில்ல, நிறுத்துங்க. ஒருவேளை எதுவும் முடியலன்னா நம்ம உங்கள் அண்ணன் தான் இருக்காப்புலையே, 6 அடி போட்டு அண்ணனை கூட்டிகிட்டு போயிட்டு நல்லா நிப்பாட்டு. நன்றி நன்றி.